சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார் வணக்கம் சார், சங்கர்ங்கிறது நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். பிரசாத் மாப்பிள்ளை எங்க சார் பாத்தீங்க சார்? நேற்று சாயங்காலம் பார்த்தேன். முரளின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, உங்க மாப்பிள்ளை பாக்குறதுக்கு என் ஃப்ரெண்டு முரளி மாதிரியே இருந்தாரு. ஆனா என் ஃப்ரெண்டு முரளி நினைச்சு முதுகுல திட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வேற ஆளுன்னு. சாரி கேட்டு நான் கிளம்பிட்டேன், ஆனா அவர் விடல. பின்னாடியே தேடிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்துட்டாரு. அதுல நடந்த கொடுமை என்னன்னா, அவர் யாருன்னு அவருக்கே தெரியலங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் என் மாப்பிள்ள பிரசாத்துக்கு அப்பப்ப ஞாபகம் தட்டி போதுன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அவருக்கு முழுசாவே ஞாபகம் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டாருங்க. மத்ததெல்லாம் மறக்கட்டு விடுங்க, அவர் பேர் என்னன்னா அவருக்கே தெரிய மாட்டேங்குது. முரளி நினைச்சு முதுல தட்டின இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு ஒருவேளை நான் தான் முரளியான்னு என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சார் இப்ப எங்க மச்சான் எங்க சார் இருக்காரு? எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாதுங்க, வழியில பார்த்தேன். என் வீட்டுக்கு வந்தாரு, கூட வந்த பெரியவர் அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னாரு. பெரியவரா? யார் சார் அவரு? அவரு பாக்குறதுக்கு ஒல்லியா, வெள்ள தாடி, கொஞ்சம் வழுக்க, கழுத்துல துண்டு கூட போட்டிருந்தாரு. டாக்டர் பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போகணும் சொல்லிட்டு இருந்தாரு. ஹோட்டலுக்கா? எப்பா அப்ப ஹோட்டல்ல நேத்து ஒரு பெரியவரை சந்திச்சோம்ல, அவரு கூட மச்சான் கூட வந்தாரு, ஆனா காணாம போயிட்டாரு சொன்னாருப்பா. அவரா இருக்குமோ சம்பந்தம்? இவர் சொல்ற அங்க அடையாளங்கள் எல்லாம் பார்த்து அவர மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த பெரியவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரப்பா. சார் நீங்க கோச்சுக்கிறாம எங்க கூட வரீங்களா? நம்ம அந்த ஹோட்டல் போவோம், அந்த பெரியவர் அங்கதான் இருப்பாரு. நாங்க பார்த்த பெரியவரும் நீங்க பார்த்த பெரியவரும் ஒன்னா இருந்துச்சுன்னா அவர் புடிச்சு விசாரிச்சோம்னா மச்சான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிரும் சார். கொஞ்சம் கோச்சுக்கிறாம எங்க கூட வரீங்களா சார்? சார் எனக்கு ஒன்னும் சிரமம் இல்லைங்க, வாங்க சார். சார் சொல்லுங்க. இந்த நேத்து எங்க மச்சான பத்தி விசாரிக்க வந்தோம்ல சார். ஆமாங்க, அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் நேத்தே சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன சார்? நேத்து நீங்க தப்பா சொல்லிருக்கீங்க சார். தப்பா சொன்னனா? என்ன ஏன் தப்பா சொன்னேன்? ஓ மச்சான் இருந்தா சாயங்காலம் வெளிய போனா திரும்பி வரலன்னு உண்மையே தான சொன்னேன். தப்பா சொன்னேன்னு சொல்றீங்க சார். சார் தப்பா சொன்னது நீங்க இல்ல சார், உங்க ஹோட்டல்ல வேலை செய்றாரே அந்த பெரியவர். அந்த பெரியவரை கூப்பிடுங்க, நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். என்னமா இது தொந்தரவா இருக்கு? வேலை நேரத்துல வந்து வேலை ஆட்களை கூப்பிடுன்னா வேலை யாருமா பாப்பாங்க? தொழில கெடுக்காதீங்கம்மா. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க நெருக்கடியினால அப்படி கேக்குறோம். நேத்துக்கு என் மாப்பிள்ள காசு வாங்கிட்டு திடீர்னு காணாம போயிட்டான்னு பெரியவர் சொன்னார்ல, அது போய் சார். அவருதான் என் மாப்பிள்ள எங்கயோ கூட்டு போயிருக்கு. ஏங்க அந்த ஆள் சொன்னது பொய்யா நிஜமான எனக்கு எப்படிங்க தெரியும்? சார் நீங்க இப்படி சொல்லவே சொல்லிதான் சாட்சிக்கு இவரை கூட்டி வந்திருக்கோம். இவர் நேர்ல பாத்துருக்காரு, வேணா நீங்க அவரை கேளுங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஆமா சார், அந்த பெரியவரும் இவங்க சொல்ற பிரசாத்தும் ஒரு குழப்பத்துல என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பிரசாத் என் வீட்டுல இருந்து போகவே மாட்டேனாரு. ஆனா அந்த பெரியவர் தான் ஏதோ டாக்டரை பார்க்கணும், டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, டாக்டர் வெயிட் பண்றாரு, அது இதுன்னு சொல்லி அவரை கையோட கூட்டு போனாரு. அதனால பணத்தை வாங்கிட்டு பாதியில காணாம போயிட்டாரு சொல்றது சுத்த பொய் சார். சரிங்க, அதுக்கு ஏன் என்ன வதையா வதைக்கிறீங்க? நான் என்ன பண்ணணுங்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. சார் நீங்க அந்த பெரியவர் கூப்பிடுங்க சார், நாங்க விசாரிச்சுக்கிறோம் சார். ஐயா என்னையா இது தொந்தரவா போச்சு, ரெண்டு நாளா வந்து உயிரை எடுத்துட்டீங்க. ஏ சுரேஷ் அந்த தோசை மாஸ்டர் கூப்பிடு. அவர் இல்லங்க முதலாளி. இல்லையா? எங்கேயா போனாரு? தெரியல முதலாளி, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு, இப்பதான் ஆளை காணோம். பாத்தீங்களா, நாங்க சந்தேகப்பட்ட சரியா போச்சா? நாங்க சந்தேகப்பட்டு இங்க வந்து விசாரிப்போம் சொல்லி அந்த ஆள் எஸ்கேப் ஆயிருக்காரு. எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த ஆள் கொலை குத்தமா பண்ணிருக்காரு. அவர் எங்க பாத்ரூம் போயிருப்பாரு. இரியா போன் பண்ணி பாக்குறேன். என்ன இது போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சொன்னல அவன் போன் அட்டம் பண்ண மாட்டான். அந்த பெரியவர் சரியான கிரிமினல். இங்க பாருங்க, ஒழுங்கா எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா ஒன்னு கிடக்க ஒன்னு ஆகி போயிரும் பாத்துங்க. ஒப்படைக்கிறதா?
யோ, அந்த ஆள் இருந்ததானே ஒப்படைக்கிறதுக்கு? அந்த ஆள் தான் போயிட்டார்ல, வேற எங்கேயாவது போய் தேடி பாருங்க. என்னங்க நீங்க இப்படி பொறுப்பெல்லாம் பேசுறீங்க? போனவன் உங்க ஆளு, அவன் தப்பு பண்ணிருக்கான், அவனை ஒப்படைக்கிறது உங்க பொறுப்பு இல்லையா? ஹோட்டலுக்கு வேலைக்கு வரவங்க எல்லாம் ஓனர் தான் பொறுப்புனா எப்படியா ஹோட்டல் நடத்த முடியும்? இவனுக்கு கையில ஒரு தொழிலோட வருவானுங்க, 4 மாசமா 6 மாசமா நிப்பானுங்க, அடுத்த ஹோட்டலை புடிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இதுக்கு நான் எப்படி இங்க பொறுப்பு எடுத்துக்க முடியும்? சார் இங்க வரங்க சார், ஒழுங்கா ஒப்படைங்க, நான் நல்லா இருக்கா சார்? யோ, என்ன எல்லாம் பண்ணிக்க போயா? முதல்ல இந்த இடத்த காலி பண்ண, என் வியாபாரத்தை கெடுக்காத. பா, இதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணிக்கலாம்ப்பா, நீ வாப்பா, கெடுக்காத, நம்ம பாத்துக்கலாம்.